மதுரை திருப்பரங்குன்றத்தில் சூரசம்ஹாரம் கோலாகலமாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அரோகரா கோஷம் முழங்கிட தரிசனம். மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் கந்த சஷ்டி விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சூரபத்மனை சம்ஹாரம் செய்யக்கூடிய சூரசம்ஹார நிலை கோலாகலமாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த விழாவில் பங்கேற்று அரோகரா தரிசனம் முழங்கிட சுவாமி தரிசனம் செய்தனர். அறுபடை வீடுகளில் முதற்படை வீடான திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் கந்த சஷ்டி விழா கடந்த 28ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இந்த விழாவின் முக்கிய நிகழ்வான முருகப்பெருமான் வேல் வாங்கும் விழா நேற்று நடைபெற்றதை தொடர்ந்து இன்று சூரசம்ஹார லீலை கோயில் சன்னதி தெருவில் உள்ள சொக்கநாதர் கோயில் முன்பு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக முருகன் பெருமான் தாயாரிடம் பெற்ற சக்தி வேலுடன் தங்கமயில் வாகனத்திலும், போர்படை தளபதியான வீரபாத தேவர் வெள்ளை குதிரை வாகனத்திலும் கோயில் சன்னதி தெருவில் உள்ள சொக்கநாதர் கோயிலில் எழுந்தளியதை தொடர்ந்து அங்கு அசுரனான பத்மசுரனை வதம் செய்யும் சூரசம்ஹார லீலை நடைபெற்றது. சிங்க முகமாகவும் ஆட்டு தலையாகவும் மனித தலையாகவும் மாறி மாறி உருவெடுத்த பத்மாசூரனை சக்தி வேல் கொண்டு முருகப்பெருமான் சம்ஹாரம் செய்த நிகழ்வை அங்கு கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அரோகரா கோஷம் முழங்கிட தரிசனம் செய்தனர். தொடர்ந்து உற்சவர் சன்னதிக்கு சென்ற முருகப்பெருமான் தெய்வானைக்கு மகா தீபாரதனை நடைபெற்றதை தொடர்ந்து தெய்வானையுடன் முருகப்பெருமான் தங்கமயில் வாகனத்தில் எழுந்திருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்த விழாவில் மதுரை மட்டுமல்லாது அருகில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருப்பரங்குன்றம் வந்திருந்தனர். அதனால் திருப்பரங்குன்றம் முழுவதும் காவல்துறை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு இருந்ததுடன் சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டன.